நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. ராணிப்பேட்டை மாவட்டம் பெருமூச்சி பகுதியில் கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குமரவேல் என்பவர் போலி அடங்கல் கொடுத்து அரசின் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை விற்பனை செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பாக விசாரணை என்ற பெயரில் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடாது என இஸ்லாமிய கூட்டமைப்பினர் திருச்சி மாவட்டம் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இஸ்லாமியர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் வட்டார அளவிலான போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் உச்சப்பட்டியில் உள்ள இலங்கை மறுவாழ்வு முகாமை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை அகதிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரசு குடிசை மாற்று வாரியத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி உச்சப்பட்டியிலேயே தங்களுக்கான வீடுகளை கட்டித்தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூர் பகுதியில் காவிரி ஆற்றில் குறுக்கே கட்டப்படும் கதவணை மற்றும் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலர் சந்தீப் கச்சேனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்திட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கொல்கத்தா பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட 4000 டேலியா மலர் நாற்றுகளை தயார் செய்யும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாற்றுகள் ஜனவரி மாதம் நடவு செய்யப்படும் எனவும் தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதுரை ராமேஸ்வரம் நான்குவழி சாலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் கூடுதல் தொலை கோரி திருப்புவனம் சந்தை திடலில் இருந்து திருப்பாச்சேத்தி வரை நடைப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தனர். இதற்கு போலீசார் அனுமதி தராத நிலையில் அனுமதியின்றி நடைப்பயணம் மேற்கொள்ள முயற்சித்தவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் 1000 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் முதல் 15 இடம் பிடித்த நபர்களுக்கு பதக்கமும் கோப்பையும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை நகராட்சியின் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அங்குள்ள அரங்கில் நடைபெற்றது. இதில் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகராஜா காடுவெட்டியார் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி முத்துராமலிங்க தேவர் ஆகியோருக்கு சிலை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பத்தூர் அருகே மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் தப்பித்து ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இளைஞரை மடக்கிப்பிடித்த போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு பின் சிறையில் அடைத்தனா்.